தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க அதர்வா நடிப்பில் விரைவில் வெளிவரப்போது குருதி ஆட்டம். எட்டு தோட்டாக்கள் படம் பண்ண ஸ்ரீகணேஷோட அடுத்த படம் இது. ரெண்டு சாஃப்ட் கேரக்டர் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லட் சாங் வர மாதிரி, ஒரு புல்லட்டே வந்து நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய ஃபைட் இருக்கு, மாஸ் ஆக்ஷன் இருக்கு இந்த படத்துல. படம் பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேச நம்ம கேட்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஸ்ரீகணேஷ் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். எட்டு தோட்டாக்கள் படம் வந்து ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க, நிறைய பேர் இந்த அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஒரு ஆக்ஷன் பிளாக் அவ்வளோ பின்னி எடுத்திருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் வருது, இதில் என்ன ஸ்பெஷலாக நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த படத்தில் யூனிக்காக ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அதை தவிர ஒரு கதை இருக்குது படத்தில், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷ்னல் கதை இருக்குது. ஸோ அந்த கதை தான் இதோட ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே நாங்கள் ஸ்பெஷலான இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த கதை உங்களுக்கு ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும்னு நம்புகிறேன். அது என்ன, காந்திமதி ஆனாலும் கடவுளே ஆனாலும் டயலாக்லாம் பயங்கரமாக இருந்தது ட்ரைலரில், சொல்லுங்களேன் அந்த பர்டிகுலர் சீன் பற்றி ஏதாவது ஒரு எங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்ல முடியுமா? அது ராதிகா மேடமோட கேரக்டர் காந்திமதினு சொல்லிட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவ்வளோ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை அதர்வா சார் எப்படி எதிர்க்கிறாரு, அந்த பிளே எப்படி இருக்குன்றது புதுசாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது. அதாவது ஒரு ஃபீல் குட் படமாக நம்ம உங்கள்கிட்ட பார்த்துட்டோம், பட் இதில் பார்த்தா இந்த ட்ரெய்லர் பார்க்க போனால் பயங்கரமான ஆக்ஷன் இருக்குது, கபடி விளையாடி இருக்கீங்க, என்னெல்லாம் ஸ்பெஷல் இந்த கதை கேட்டோன்னு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிது, இந்த கதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணி இருக்குல்ல, சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம், எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது வந்துட்டு இது ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இவர். ஸோ நம்ம வந்து இப்போது ட்ரேலரில் பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு, ஒரு அக்காவும் ஒரு தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் வந்துட்டு இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பி. ஆக்ஷன்லேயும் சரி, இது வழக்கமான ஆக்ஷன் படம் கிடையாது. இந்த கேரக்டர் பேர் சக்தி. சக்திங்கிறவன் வந்து ஒரு கபடி பிளேயர். ஸோ கபடியை சார்ந்த ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. கபடி கற்றுட்டீங்களா விளையாடுறதுக்கு? ப்ரொஃபஷனலாக இல்லை, பட் பசங்களோட வந்து கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்தது. பசங்களோட ட்ரைனிங் போவாங்க அவன், நாங்கள் எடுப்போம் காலையில் ஒரு 5 o'clockலாம் எழுந்து சார் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு அந்த ப்ராக்டிஸோடு தான் வருவாங்க. எக்ஸசைஸ் பதிலாக இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. உங்கள் அக்கா யார் படத்தில்? அக்கா வந்து கலைங்கிற கேரக்டர் வந்து புது ஆக்டர் தான். ஆமாம், அவங்க நிறைய தியேட்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் அவங்க வந்துட்டு இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது எனக்கு. நாங்கள் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் ஒரு தியேட்டர்லேருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வே இருக்கும்ல, அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் இருக்கும்ல, அது ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அவங்களுக்கு இது. ஆக்சுவலி பிரியா பவனே, நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து காஸ்ட்யூமில் பார்க்க புக்குன்னா இருக்கும், என்னப்பா அப்படி இருந்த பொண்ணா இப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு பழைய ஒரு சாரீ கட்டிட்டு, ஒரு சிம்பிளான பழையன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஒரு சாரீ, ரொம்ப சிம்பிள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி. எனக்கு அவங்கள கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் படத்தில். அவங்களோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொன்னோடனே எனக்கு என்ன ஞாபகம் இருந்தால், அவங்க என்ன முதல் ஒரு ரெண்டு நாளில் திட்டினாங்க, என்னங்க இவ்வளோ சிம்பிளாக ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது என்னன்னா மார்க்கெட்ல அலைஞ்சு திரிஞ்சு அப்படிதான் வாங்கினேன் அந்த சாரீலாம். ரொம்ப சிம்பிளான சாரியா தான் கொடுத்தேன். என்னாச்சு, ஒரு 1 week இருக்கும், நான் ஒரு நாள் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பியிருந்தேன், பாருங்கள் உங்கள் கெட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க போங்க ஸ்ரீ அப்படின்னு கோபமாக ஒரு ஸ்மைலி அனுப்புகிறாங்க. கரெக்டாக பிரியாவோட அம்மா வந்து யதார்த்தமாக அந்த ஸ்டில்ஸை பார்த்துருக்காங்க. அவங்க உடனே ஃபோன் பண்ணி ஐயோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க கரெக்டாக தான் இருக்குது காஸ்ட்யூம் எல்லாம்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நல்ல கேரக்டர் பிரியாவுக்கு ரொம்ப நம்ம டே டு டே. இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒர்க்குக்கு போகிற ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படி ரொம்ப இயல்பாக ரொம்ப உணர்வு. குருதி ஆட்டம்ல ராதிகா மேம் இருக்காங்க, ராதரவி சார் இருக்காங்க, அதை தவிர ஒரு பெரிய ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க திவ்யதர்ஷினின்னு சொல்லிட்டு, அதை தவிர ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதான் அவங்க எல்லாருமே புது ஆக்டர்ஸ். நாங்கள் ஏன் பர்பஸ்ஃபுல்லாக அப்படி போனோம்னா, ஒரு நோன் ஆக்டர்கிட்ட போடும்போது நமக்கு சம்வேர் ஏதோ ஒரு விஷயம் வரும், இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் அவங்க யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப அந்த மாதிரி முகங்களாக போட்டிருக்கோம். உங்களுக்கு படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய மியூசிக் பாண்ட் இருக்குது, உங்களோட சாங் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு அவரோட மியூசிக்ல, சொல்லுங்களேன் சாங் எல்லாம் எப்படி வந்திருக்கு? எனக்கு யுவன் சார் வந்துட்டு நான் எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் யுவன் சார். ஏன்னா எனக்கு பானக்காத்தடி பண்ணது யுவன் சார், அந்த படம் வந்துட்டு ஆல்பம் ஹிட்டு.
அப்புறம் சமபோதாரு பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி குருதியாட்டம் பண்ணும்போது, எனக்கு குருதியாட்டம் பொறுத்த வரைக்கும் யுவன் சார் வந்து நாங்கள் ஒரு மைண்டில் வச்சுருந்தோம், ஸோ ஓகே இதுதான் படம் இப்படிதான் ஷூட் பண்ணுறோம்னு வச்சு. நாங்கள் ஷூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இவங்க ஒரு சாங் கம்போசிங், அந்த டைட்டில் ட்ராக் வந்து கம்போசிங் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து இவர் அனுப்புகிற டைட்டில் ட்ராக், ஸோ நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். டைட்டில் ட்ராக் கேட்டால் இது என்ன, இது வேற கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரெய்லரில் வச்சு ட்ரெய்லரில் காமிக்கும் போது தான் படத்தோட கலர் அப்படியே மாற்றிட்டார். அது வந்து யுவன் சார்னால மட்டும்தான் முடியும். அண்ட் அவர் பீஜம்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் வந்துட்டு இந்த படத்தையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஐ திங்க் வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல் யுவன் சார். நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க, டைரக்டர் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணும்போது ஒரு கதை சொன்னார், அதுக்கப்புறம் இன்னொரு கதை மாற்றினார், இன்னொரு தடவை வரும்போது வேறு கதை வந்து ஆக்சுவலி மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலி இந்த கதையை தான் நீங்கள் ஓகே பண்ணீங்க சொல்லுங்கள். மொதல் பேசுகிறேன், ஓகே என்ன மொதல் பார்த்துட்டு ஒன்று டிசைட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு, 8 minutes ஃபுட்டேஜ் காமிச்சாரு, ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரியும் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணி வேற ஒரு கதை வந்து அதுக்கு நெக்ஸ்ட் கதை வந்து அப்படி போயிட்டு இது அதர்வக்காக பண்ணப்பட்ட கதையா? ஆமா ஆமா. என்ன ஒரு எங்க இந்த மாசம் வந்துருவீங்கல்ல முடிச்சிருவீங்கல்ல அப்படி கேட்பாரு. அப்படி இருக்கும்போது நான் சாரை மட்டும்தான் இமேஜின் பண்ணி சாருக்கு இந்த டைமுக்குள்ள முடிக்கணுமே அப்படி எல்லாம் எழுதின கதை. பெரும்பாலும் வந்து ஃபர்ஸ்ட் படம் சக்ஸஸ் கொடுத்த டைரக்டரை வந்து எல்லா ஆக்டரும் போய் முடிச்சு எடுத்துருவாங்க, நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படி. நீங்கள் எப்படி இவரை சூஸ் பண்ணீங்க, இப்படி இவர் சொன்ன உடனே எப்படி உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு? எனக்கு வந்து எட்டு தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்து படமே பிடிச்சிருந்து. அண்ட் அவரோட சொன்ன விதம் இல்லை, இப்போ நம்ம ஒரு கதையை எடுக்கலாம் பண்ணுறோம். ஆமாம், இவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன இவரோட ஒரு படம் பண்ணணும், அது சேர்த்து அவரு சேர்ல என்னோட படம் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து இது நான் கேட்டேன் வந்துட்டு எனக்கு எதனா கதை இருக்குமாங்கிறத கேட்டேன். இன்னொரு காமெண்ட் இருந்தார் கார்த்திக் வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அப்படி எதனா ஒரு கதை இருக்குமா நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், இல்லை அவர் கதை வச்சிருக்காங்க. ஸோ இவரை மீட் பண்ணும்போது நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு தான் மீட் பண்ணேன். ஸோ நல்ல எக்ஸைட்மெண்ட்டை வந்துட்டு அப்படியே இது பண்ணி காம இருந்துட்டு அப்புறம் தான் இது பண்ணேன். அண்ட் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். இந்த இவ்வளோ காலகட்ட கேப்பில் படம் முடிச்சு வச்சு ரிலீஸ்க்கு இவ்வளோ டைம் ஆச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கு இடைப்பட்ட டைமில் நீங்கள் 2-3 கதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எழுதிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு கதை பண்ணுறது அது மட்டும்தான், ஒரு அதில் மட்டும்தான் எனர்ஜியை போட முடியும் என்னால். கதைகள் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். என்னன்னா அதே தான், என்னால் வேறு ஏதாவது ஒரு படம் பண்ணலாமான்னு ஏதோ சில யோசிச்சே தான் வேலையை ஆரம்பிப்பேன். ஆனால் எனக்கு திருப்பி குருதியாட்டம் விட்டுட்டு போக மனசே வராது. ஸோ அதுதான். நீங்களும் சாப்பிட்டு அவரும் சாப்பிட்டு அவர் கதை எப்படி வந்து சொன்னார், ஏன்னா நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்லுங்க அப்படிதான் ரொம்ப சாஃப்டாக பேசுவார். எந்த டோனில் உங்ககிட்ட கதை சொன்னார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இல்லையா, சாஃப்ட் சாஃப்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஸோ பர்ஃபெக்ஷன் எந்த லெவலுக்குன்னா இவர் உட்காந்துருந்தாருன்னா இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இது பண்ணுங்க அது பர்ஃபெக்டாக இல்லை போய் பாருங்க பண்ணுங்க, இவரே போய் பார்த்து இவரே ஓடுவார், எல்லாத்துக்குமே இவர் ஓடுவார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாலு இயக்குனர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள், உங்கள் கூட செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நிறைய படங்கள் நல்ல பெரிய ரீச் ஆகியிருக்காங்க, சொல்லுங்களேன் அவங்கள பற்றிலாம். இந்த நாலு இயக்குனர் சீசன் வந்து உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு சினிமாவில்? இப்போ பண்ணுற விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு எல்லாமே நாலு இயக்குனர் தான் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு. ஸோ அங்கேருந்தான் அப்படியே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் ஆமாம். அஸ்வின் இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அஸ்வின் குரங்கு பொம்மை நித்திலன், லோகேஷ், அப்புறமா ஊமை கடவுளே பண்ணார் அஸ்வத், அப்புறம் கார்த்திக் யோகின்னு அவர் மாநகரம் எழுதினார், அப்புறம் டிக்கிலோனான்னு ஒரு படம் பண்ணார். அப்படி இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் ராட்சசன் ராமன், இன்டர்நெட் நாளை ரவி அண்ணன், ஸோ எல்லாருமே நாலு இயக்குனர்லேருந்து அப்படி தான் பழக்கம். திரும்பி அந்த நாலு இயக்குனர் சீசன் வந்தால் மக்கள் எவ்வளோ பேர் ரீச்
ஐயோ நிச்சயமாங்க. ஏன்னா அந்த நாளைக்குனர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து தான் நிறைய பேர் ஒரு ஜென்ரேஷன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து படம் பண்ண முடியுன்ற விஷயம்லாம் ஓப்பன் ஆச்சு. நமக்கு நாளைக்குனர் மாதிரி ஒரு விஷயம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னா ஒரு பீஸா ஒரு சூதுக்கோம்லாம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எப்போ நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்லா யார் பண்ணாலும் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்குன்னு நம்புகிறேங்க. 2013 பானாக்கா தடி மூலம் வந்தீங்க, கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு தமிழ் சினிமாவில். கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்னும் கண்டிப்பாக கற்றுக்கணுங்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இன்னும் அப்படியே ஒரு ஸ்டேபிளில் தான் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அப்படி கிடையாது. சரி, எங்கள் அப்பா வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். அவர் கடைசியில் வந்து ஒரு படம் பண்ணும்போதும் நான் கேட்டேன், இந்த படம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐ ஆம் லேர்னிங் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பிறகு. அண்ட் ஐ திங்க் இந்த 10 வருஷம் ஜேர்னி வந்து ஐ ஆம் ஸ்டில் லேர்னிங் ஆஸ் அன் ஆக்டர். நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன், ஆக்டிங் சரி எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ திங்க் இம்பர்ஃபெக்ஷனாக இஸ் த பெஸ்ட் வே டு பி அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதர்வா எப்படி செட்டில் இருக்காருன்னு சொல்ல வேண்டாம், ஜென்ரலி அதர்வா செட்டில் எப்படி இருப்பாரு? எனக்கு சொல்லுவாங்க சில ஹீரோஸுக்கு டிரெக்டர்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ் வரும், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் அதர்வா சாருக்கு எதுவுமே வந்ததில்லை இந்த 3-4 இயர்ஸில். ஆமாம், அது நான் ஏன் சொல்கிறேன், அது குருதியாட்ட மாதிரி ஒரு படம் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட எங்களுக்குள்ளே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் எதுவுமே வந்ததில்லை. ஆமாம். ஸோ ஃபுல்லி எனர்ஜி ஐடியாஸ்லாம் கேட்பாரா இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க? இல்லை சார், எப்படின்னா அவர் உங்களுக்கு தோன்ற சஜஷன்ஸை சொல்லுவார், நம்ம கதை சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு வருவேன், மறுநாள் ஃபோன் பண்ணுவார், ஏதோ ஒரு ஒன்று தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுவார், இது ஒன்று தோணுச்சுங்க உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள் அப்படின்னு. எதுவுமே சஜஷனாக இருக்குமே தவிர எதுவுமே இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படி சொன்னதே இல்லை. மதர் எப்படி இருக்காங்க? உங்கள் ஃபேமிலி ஆக்சுவலி உங்களோட பிரதரும் நடிக்க வந்து நினைக்கிறேன், இப்போ ஒரு அகைன் ஒரு காம்படிஷன் வரும்னு நினைக்கிறேன், சொல்லுங்களேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடத்த வந்து பண்ணிக்கணும், பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மவும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப மக்களோட ரசனை எப்படி இருக்கு? ஒரு ஆக்ஷன் படம் வருது, ஒரு மசாலா படம் வருது, மாஸ் ஹீரோக்கள் படம் வருது, மக்களோட டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் எல்லா படமும் தியேட்டர்ல போய் பார்ப்பேங்க, எனக்கு அந்த ஆடியன்ஸோட நம்ம அந்த ஒரு ரிதம்ல இருக்கணும்ன்றது ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் ஒரு நல்ல காமெடி படம் வந்தா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க, ஒரு ஆக்ஷன் படம் வந்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம படம் சரியா இருந்துச்சுன்னா அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி அதை சப்போர்ட் பண்றது வேற யாரும் இல்லை. ஹீரோக்களுக்கான கதையா இல்ல கதைக்கு ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா நீங்க? அது ரெண்டு விதமாக இருக்குது, அதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ சில நேரம் வந்து நம்ம வந்து ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு கதை தேடுவோம். இப்போ நான் அதர்வா சாருக்காக எழுதும்போது நான் அதர்வா சாருக்கு எதெல்லாம் ப்ளஸ் எல்லாமே யோசிச்சு தான் எழுதுனேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். சில நேரம் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அப்புறம் அதை எழுதும்போது இதை இந்த ஆக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச சரியான ப்ராசஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான். அதர்வாக்கு வரக்கூடிய படங்கள் இப்போ எப்படி வருது? லவ் ரொமான்டிக்கான படங்கள் வருதா இல்லை குருதியாட்டம் மாதிரி கொஞ்சம் வேறு ஒரு கலருக்கு உங்களை கொண்டு போகிற படங்கள் வருதா, என்ன மாதிரி படங்கள் வருது சொல்லுங்கள். இல்லை இப்போது வந்து நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து ஆக்ஷன் ட்ரிகர், அதுவும் ஒரு ஆக்ஷன் படம் தான், அது சாம் ஆண்டனியோட படம். பட் அதுக்கு அடுத்தது வந்துட்டு வேறு வேறு ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஸோ நானே எதிர்பார்த்துட்ருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே. இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன சொல்ல வர்ற கருத்துக்கள் உங்களால் படங்கள் மூலம் தைரியமாக சொல்ல முடிஞ்சுதா, இல்லை கதையில் வந்து இல்லை கொஞ்சம் மாற்றலாம் இல்லை அதர்வாக்கான ஜானர் இது இல்லை அப்படின்னு நினைப்பீங்களா, எப்படி சொல்லுங்களேன்? இல்லை சி, நீங்கள் வந்து ஒவ்வொரு படம் செலக்ட் பண்ணும்போதும் நான் என்ன பார்ப்பேன்னா, எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருக்கா, இல்லை வந்து அந்த அந்த 2 ஹவர்ஸ் கேட்கும்போது நமக்கு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். பட் அந்த விதத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒரு விதத்தில் பரதேசிங்கிற ஒரு படம் பண்ணதால் ஐ ஆம் பிளெஸ்ட் அஸ் அன் ஆக்டர், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அட் த சேம் டைம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். அண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு அப்படி இன்கேஸ் ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சா தைரியமாக சொல்லாமே, இன்னைக்கு யாருமே எதுவும் சொல்ல போகிறதில்ல, யாருமே பெருசாக அதை அப்போசும். எனக்கு தெரிஞ்சு பாலா சார் படத்துக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டான ஒரு டைரக்டர் படங்களில் உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த மாதிரினா எந்த டைரக்டர் படங்களில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க? இல்லை அந்த மாதிரி கிடையாது. சி, எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்ரீகணேஷ் வந்துட்டு ரொம்ப மெச்சூரான டேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் எடுத்திருக்கிற படம் 8 தோட்டாக்கள் வந்து மொதல் படத்துலேயே அவரால் அப்படி ப்ரூவ் பண்ண முடியுதுல்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது தான் மெச்சூரிட்டி இருக்கே தவிர, நாட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெச்சூரிட்டி கிடையாது. அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு நிறைய படத்தில். அதர்வா பற்றி ஒரு செய்தி இன்ஃபர்மேஷன் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் அதர்வா பற்றி வருது, மற்றபடி அதர்வா என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு எதுவுமே எங்களுக்கே கிடைக்கிறது இல்லை.
ஸோ அப்பப்போ ஒரு ட்விட்டர்லேயோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அப்போதானே நம்மளுக்கே தெரியும் அதர்வா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. உண்மை என்னென்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன், ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பேன். ஆமாம், இல்லை மேக்ஸிமம் எங்கன்னா இந்த எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும், இந்த ஊருக்கெல்லாம் சுற்றி பார்க்கறது பிடிக்கும், அந்த மாதிரி எங்கன்னா போயிருப்பேன். பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு மீட்டிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி இப்போ இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு மீட்டிங் எல்லாம் போய் இருக்கான்னு கூட தெரியாதுன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இருக்கும், ஆனால் இவர் போகிறது இல்லை. இல்லை இருப்பாங்க. சி ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க டெய்லி, நான் என் ஃப்ரெண்ட்ஸை டெய்லி மீட் பண்ணுவேன். ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லியோ பசங்க வந்துருவானுங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்களா வெளியில் இருக்க பசங்க எல்லாம் மிமிக்ஸாக இருப்பாங்க. ஒரு காலேஜ் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எவ்ரிடே நாங்கள் ஷூட் முடிஞ்ச பிறகு ஒன்று அவங்க வீட்டில் மீட் பண்ணுவோம், இல்லைனா என் வீட்டுக்கு எல்லாம் வந்துருவாங்க. இருப்பாங்களே, இருக்காங்க இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க, எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. தம்பிக்கு மேரேஜ் அடுத்து நெக்ஸ்ட் நாங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எப்போ இருக்கும் கூடிய சீக்கிரம்? ஆமாம், இல்லை பட் இப்போ என்ன என்ன வயசு ஆயிடுச்சு, அவ்வளோ என்ன அவசரம் இப்போ? கூடிய சீக்கிரங்கிறதா எங்களுக்கு டைட்டில். பிரேக்கிங் நியூஸ். உங்களோட ஆசை என்ன அதர்வா? அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்களா? அப்பாவோட கனவாக இருக்கட்டும், உங்களோட ஆசையாக இருக்கட்டும், என்ன? இல்லை, என்னோட மெயின் நேம் வந்துட்டு எங்கள் அம்மா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் எனக்கு ஒரே ஒரு இது தான் இருந்தது. எனக்கு என்னென்ன ஆசை, என் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கு மேரேஜ் நடந்ததே அது ஒரு பெரிய கதையாக சொல்லலாம். அதுவே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ என் அம்மா எப்போவுமே இதுதான் சொல்லுவாங்க, ஃப்ரோ நாங்கள் நான்லாம் வந்து உங்கள் கூட வளர்ந்துருக்கேன், எனக்கு என் அம்மா சொல்கிறது எனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் தான், நீங்கள் மூணு பேர் தான். ஏன்னா அட் தி ஏஜ் ஆஃப் சம் 18 to 19 அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்க உலகங்கிறது ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா போனோன்னே அதே அவங்களுக்கு ஒரு பெரிய வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நோயால் இல்லை லாங் டேர்ம் இல்னஸ்னால ஒன்று கிடையாது, சடன் தானே அப்படி நடந்தது தான். ஸோ என்னோட மெயின் க்ரைட்டீரியா அது மட்டும் நினைப்பேன். ஸோ என் அம்மா வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்பாவோட படங்கள் எத்தனை படங்கள் மக்களால் ரசித்த படங்கள்? உங்களோட ஃபேவரட் படங்கள் ஏதாவது ஃபியூ ஃபிலிம் சொல்ல முடியுமா? எனக்கு தேசிய கீதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து வெற்றி கொடி கட்டு ரொம்ப பிடிக்கும். இதயம் ரொம்ப பிடிக்கும். பொற்காலம் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது படம். இரண்யன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், முடி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களே சினிமா வாரிசு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, லைக் கௌதம் கார்த்தி, நீங்கள் எல்லாம் ஒரே செட் ஆஃப் பீப்புள் வந்தீங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில்? நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கா? ஐயோ, நமக்கு தனி பொறுப்பு ஒன்று நிறைய இருக்குது. அப்பாவோட பேரை காப்பாற்றணும், நம்மளுக்கான மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா யாருக்கும் யாருக்குமே காம்படிஷன் கிடையாதுங்க. இது வந்து உண்மை. காம்படிஷன் இன் அ சென்ஸ், ஒரு வேளை நம்ம வந்து ரிலீஸ் டேட்டில் வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்ததுன்னா ஒரு வேளை அது காம்படிஷனாக சொல்லலாம். பட் யாருக்கும் யாருக்கும் காம்படிஷன் கிடையாது. இப்போ நான் பண்ணுற படங்கள் நான் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இப்போ அவங்க பண்ணக்கூடிய படங்கள் நான் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சே பார்த்ததில்ல இது வரைக்கும். ஸோ ஐ திங்க் வந்து எவ்ரி ஆக்டர் இஸ் க்ரோயிங். திரும்பி அகெயின் பாலா சார் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை சார் கிட்ட ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா? ஏன்னா இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சொல்லுங்களேன் பாலா. இல்லை, பாலா சாரோட நான் ரெகுலராக பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ பரதேசி டைம்லேருந்தே இன்னை வரைக்கும் நாங்கள் வந்து ரெகுலர் டச்சில் தான் இருக்கோம். அண்ட் நடுவுலையும் ஒரு படம் பண்ணுறதா பேச்சுவார்த்தை போச்சு, பட் அது நடக்கலை. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூர்யா சாரோட திருப்பி இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் நியர் ஃபியூச்சர் அந்த மாதிரி எதனா ஒரு கதை வந்ததுன்னா 100% பாலா சாரோட பண்ணுவேன். வந்துட்டு அந்த ஜோனில் மட்டும் தான் இருக்கேன். நல்ல கதைகள் பண்ணோம், நல்ல ஸ்கிரிப்ட்ஸை பண்ணோம், நல்ல படங்கள் பண்ணோம், அந்த ஜோனில் தான் இருக்கு. ஏதாவது டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு சினிமாவில் ஆஸ் அன் ஆக்டர் வந்ததை விட எனக்கு இனிஷியலாக ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை தானே. என் தாத்தா மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணுங்கிறது தான் நான் நினச்சேன். ஆமாம், இல்லை இப்போது அது ஜோனில் இல்லை, தெரில. அது இப்போது ரொம்ப அர்லி அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ஆகஸ்ட் 5 குருதியாட்டம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்டக்களுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வர படம், அதே மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.